திருசங்கர் நாராயணன். பொது இடத்துல ஒரே மாதிரி இருக்கணும், ஒருத்தர் இப்படி வந்தால் சரியா, ஒருத்தர் அப்படி வந்தால் சரியா, அப்படி அப்படி அடிப்படையில் ஹிஜாபை எதிர்க்கிறதுல என்ன தப்பு, நியாயம் தானே அப்படின்னு சிலருக்கு சில பார்வை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இராணுவத்தில் சேர்கிறோம். இராணுவத்தில் சேர்ந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், ஒரே யூனிஃபார்ம், ஒரே மாதிரி ஹேர் கட். ஹிஜாபை அணிந்து பொது வெளியில் வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு துணிச்சல் துணிவு மிக்க ஒருவர், யாரேனும் ஒருவர், சீக்கியர்கள் தலைப்பாகையை கலத்தணும், தாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா? சொல்லிட்டு இருந்துட முடியுமா? அந்த நாட்டில் இருந்துட முடியுமா? நான் வெளிப்படையாக கேட்குறேன், சொல்லிட்டு இருந்துருவீங்களா நீங்கள் அந்த நாட்டில்? நம்ம இந்திய நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் திரும்பி பாருங்கள். முகலாயர்கள்டிருந்து நம்ம ஆட்சி வந்து பிரிட்டிஷ்க்கு வரச்சிலேயே தெர் வாஸ் சீக் ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்ட் இருந்திருக்கு. சீக்கியர்களாலேயே பிரிட்டிஷ் காலத்திலேயே ஒரு போர்படை இருந்திருக்கு. அது மாதிரி கூர்கா ரெஜிமெண்ட்னு ஒரு ரெஜிமெண்ட் இருந்திருக்கு. அது மாதிரி எந்த ரெஜிமெண்ட்டும் வந்து இந்த இஸ்லாம் ரெஜிமெண்ட்டும் இருந்திருக்கு. இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வரலாறு தெரியல, நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வரலாறு தெரியல சார், நான் சொல்கிறேன் சார். மகர் ரெஜிமெண்ட் இருந்திருக்கு சார், நான் சொல்றேன் சார், நீங்க வரலாற்று படிச்சிருக்கு. மகர் ரெஜிமெண்ட் இருந்திருக்கு, நீங்க அதை மறந்துட்டு பேசாதீங்கங்கறேன் சார். இன்னைக்கு இந்தியா கேட்ல டெல்லியில பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகியினுடைய பேர்ல இஸ்லாமிய பேர்கள் தான் சார் அதிகம். கரெக்ட் சார். இப்போ நம்மளுடைய நாடு வரலாறு இந்தியாவினுடைய படையெடுத்து வந்து முகலாயர்களுக்கு அடுத்து பிரிட்டிஷ்காரங்க வராங்க. ஆரியர்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க சார். சார் இப்போ நம்ம அப்படி பார்த்தா திராவிடர்கள் யாரும் கேள்வி வரும். அதுதான் அப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? ஹிஜாப்க்கு வந்திருக்கேன் நான், தெளிவா கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குங்கிறது அல்ல பிரச்சனை. என்னோட கேள்வி, ஹிஜாப் அணிய கூடாது பொது வெளியில எல்லாரும் ஒன்னா இருக்கணும், கரெக்டா சார்? இதுல இந்த விவாதத்தில் பாத்துட்டீங்கன்னா, ஆண் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த சீக்கியர்கள் வந்து மேல் சொல்றாங்க, நம்ம இங்க வந்து ஹிஜாப் ஓட ஃபீமேல் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் அது என்ன மேலுக்கு மேல் எப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கலாம்? நான் கேக்குறேன் சார், மேல் எப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டு, நான் கேக்குறேன் சார், இப்போ ஒரு பைலட்டா போறாங்க சார், பைலட்டுக்குன்னு போறதுல ஒரு இஸ்லாமிய சகோதரி பைலட்டா போயிட்டாங்க, அந்த பைலட் ட்ரெஸ் கோட் தான் போட்டு போனோம். ஒரு ஏர் கோஸ்டரா போயிட்டாங்க, ஏர் கோஸ்டருக்கு ஒரு ஏர்லைன்ல போட்டு போறாங்க. யார் சொல்லியா? இப்ப யார் சொல்லியா? அங்க போய் நான் வந்து முஸ்லிமே, அது வந்து ஹிஜாப் போட்டுக்கலாம். அது போட்டுக்கலாம் சார். என்ன பிரச்சனை நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணு இப்படி இருக்கும் வேணா நீங்க சொல்லலாம். சரி, ஏர் கோஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு கூட தான் உங்களுக்கு நீங்க நெத்தியில போட்டு வச்சிருக்கீங்க, பிடிக்கல, என் நெத்தியில போட்டு வச்சுட்டு வரக்கூடாது நீங்க கேப்பீங்களா? நீங்க பதில் சொல்றேன் சார் வடகலை நாமத்திற்கும் தென்கலை நாமத்திற்கும் என்ன வித்தியாசம் நீங்க சொல்லுங்க. காஞ்சிபுரம் கோயிலில் வடகலைக்கும் தென்கலைக்கும் நடக்கிற சண்டைக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. அந்த வழக்கு எத்தனை வருஷமா நடந்திருக்குன்னு சொல்லுங்க. சரிங்க, பாருங்க, நம்மளுடைய விவாதத்தினுடைய தலைப்பு சிகாப் வெஸ் காவி துண்டு. சிகாப் இல்ல சார், அது ஹிஜாப். ஏதோ ஒன்று சொல்லி அதே தெரியாம நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் என் விளக்கு கேட்கறீங்க. அது ஹிஜாப், கரெக்டா சொல்லுங்க. ஹிஜாப் சார், நான் சொல்றது கூட சார், இப்ப நீங்களே சில இது தப்பா உச்சரிக்கிறீங்க. நான் சொல்லுமா? நீங்க நெறியாளர், நிறைய நிறைய விவாதத்துல பாத்துருக்கேன், உங்களுடைய உச்சரிப்பு எல்லாம் தவறவே இருக்குது. பரவாயில்ல, எனக்கு பேப்பர் எழுதி நான் பரிச்சை எழுதி தரேன், நீங்க மார்க் போட்டு திருந்துங்க, எனக்கு அது பிரச்சனை இல்ல. நீங்க நான் கேட்டது, நான் கேட்ட விவாதத்தை கூப்பிட்டு சம்மந்தம் எல்லாம் பேசக்கூடாது. நீங்க நடுநிலையோட இருக்கணும். நான் அப்படி இல்ல சார், நான் ஒத்துக்கிறேன் சார், நான் நடுநிலை இல்ல, நான் ஒத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் நீங்க வந்து ஒரு சார்பான சார். சார், நான் நடுநிலை நான் என்னைக்கு சொன்னேன்? ஐயோ, நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். காயத்ரி காயத்ரி, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம். நான் நடுநிலையாளரே கிடையாது. மரியாதைக்குரிய சங்கர் நாராயண சார், ருத்ராட்ச கோட்டை போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னு, எப்படா நீ அவரை சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்பேன். அன்னைக்கு உங்க சார்பா நிற்பேன். நான் நடுநிலையாளர் கிடையாது, கேட்டவன் பக்கம் போய் நிக்கவே மாட்டேன். திரு செந்தில் அவர்கள் காவி துண்டு போட்டிருக்காரு,
காவி துண்டு அவர் எப்படி போடலாம் களத்துங்க நீ யாராவது சொன்னா நான் போய் கேட்பேன் அவர் காவி துண்டு போட்டிருக்காரு உனக்கு என்னடா நான் கேட்பேன் அப்ப நான் செந்தில் பக்கம் தான் நிப்பேன் நான் நடுநிலையாளரா நிக்க மாட்டேன் சோ நான் நடுநிலையாளர் கிடையாது நான் சங்கர்நாராயண் சாருடைய உணர்வை மதிக்கிறேன் சங்கர்நாராயணன் சார் ஹிஜாப் அணியும் பெண்களுடைய உணர்வை மதிக்கிறாரா அதான் கேள்வி நீங்க கோட்டை மதிக்கிறீங்களா எப்படி சார் சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் செல்வதை அனுமதிக்கணும் சபரிமலை கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் போலான் கோர்த்து தீர்ப்பு போட்டுச்சு சங்கரநாதன் சார் போலான் ஒத்துக்கிறீங்க அப்படிதானே சரிங்க பாருங்க நீங்க போலாமா வேண்டாமா ஒன் டு ஒன் நடத்துறீங்களா சார் ஒரு நிமிஷம் நீங்க ஏன் சார் பதறீங்க செந்தில் சார் ஒரு நிமிஷம் கோர்த்து நீங்க என்ன கேக்குற சார் சங்கரநாதன் சார் அனைத்து வயது விஷயத்துல அனைத்து வயது பெண்களும் சபரிமலை கோயிலுக்குள் செல்லலாம் என்பதை சங்கரநாதன் சார் ஆதரிக்கிறார் கரெக்டா நீங்க நெறியாளரா பேசுங்க செந்தில் சார் செந்தில் சார் பதறாதீங்க நான் கேட்ட கேள்விகள் ஏதாவது தப்பு இருந்தா என்ன சுட்டி காட்டுங்க அவர் நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டி கேட்டுறாரு நீதிமன்றத்தை அவர் மதிக்கிறாரான்னு கேக்குறேன் ஒரே கேள்வி கேக்குறேன் நீதிமன்றத்தை தீர்ப்புக்கு தீர்ப்பு மாத்தி மாத்தி மதிப்பீங்களா எப்போ மதிப்பீங்களா சார் நீதிமன்றத்தை எல்லாரும் மதிக்கணும் நான் மதிக்கல அப்ப அனைத்து வயது பெண்களும் சபரிமலை கோயிலுக்குள் போலாங்கறத நீங்க ஏத்துக்கறீங்களா நீங்க ஏத்துக்கறீங்களா நான் ஏத்துக்கறேன் நீங்க ஏத்துக்கறீங்களா பதினெட்டாம் கேரளால இத மாதிரி ஒரு கிறிஸ்தவ பள்ளியில ரெண்டு முஸ்லீம் குழந்தைங்க போட்டு போனச்சுல அந்த பேரண்ட்டுக்கு அலோ பண்ண மாட்டாங்க கேரள உயர் நீதிமன்றம் 2018 ஆண்டுல ஸ்கூல்ல என்ன யூனிஃபார்ம் இருக்கோ அதை தான் போடணும்னு சொல்லியிருக்கு இப்ப அதே இது அப்ளிகபிள் இல்லையாச்சா எஸ் மாற்று கருத்து இல்ல அப்ளிகபிள் அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல அப்படி கர்நாடகத்துல நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கா ஒண்ணு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது பள்ளி நிர்வாகமும் காவல்துறையும் ரெண்டு யாரோ சில குண்டர்கள் சில பயங்கரவாதிகள் போய் தேசிய கொடியை இறக்கிட்டு கத்திட்டு போகக்கூடாது மூணு இதுதான் என்னுடைய விஷயம் நான் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறேன் விரும்பி தாமாக பகுத்தறிவு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பெரியாரியின் பால் ஈர்க்கப்பட்ட பெண்கள் நான் அவங்க விரும்பி அந்த தாலியை அப்புறப்படுத்துறாங்க யாரும் போய் பைக்கில் போய் அத்துட்டு போல ஆனால் அதையே இங்கே வந்து தாலி அறுப்பு போராட்டம்னு கடுமையாக விமர்சித்து எதிர்ப்பு எதிர்வினைகள் எல்லாம் ஆற்றினார்கள் திரு ஹெச் ராஜா போன்றவர்கள் அல்லது வலதுசாரி வலதுசாரி ஆதரவாளர்கள் நீட் விவகாரத்தில் புதுமண பொண்ணு அந்த மஞ்சள் கட்டின மஞ்சள் காயறதுக்குள்ளே அந்த பொண்ணை தாலியை கலத்தி வச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுன்னு சொன்னப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க இப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்று இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கல்வியாளர் மாலை அந்த ஐயப்ப சுவாமி மாதங்களில் கார்த்திகை மாதங்களில் மாலை அணிந்து கோயிலுக்கு வரக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க மாலை அணிஞ்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும்போது துண்டு போட்டே வந்திருக்காங்க செருப்பு போட மாட்டாங்க எந்த பள்ளி நான் படித்தது கிறிஸ்தவ பள்ளி எந்த பள்ளியிலும் நீ ஏன் செருப்பு போடாமல் வந்த நீ ஏன் மாலை போட்டு வந்திருக்க நீ ஏன் அது கேட்டதே இல்லை இப்படி ஒன்று ஒன்றே ஆரம்பித்தாச்சுன்னா நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது ஒரு மாணவன் மாலை போட்டு வள்ளிக்கூடத்து வரக்கூடாது நீங்கள் சொல்லுவீங்களா அதையும் சொல்லுவீங்களா சேர்த்து சார் இப்போ இந்த கர்நாடகாவில் உள்ள இந்த பியு நம்ம ஸ்கூலில் +1 +2 மாதிரி அங்கே 10th முடிச்சுட்டு இந்த பியு காலேஜ்னு சொல்கிறாங்க அந்த கல்லூரி பல வருஷங்களாக இருக்குது எப்பவும் வராத பிரச்சனை ஏன் இப்போ வருது நீங்க யோசிக்கணும் இப்போ நம்ம பேசுறது வந்து எஃபெக்டை பத்தி பேசுறோம் இதை காசு பதில் நீங்க ஆரம்பிக்கணும் எங்க எதனுடைய இதனை ஆரம்பிச்சது யாருன்னு பார்க்கணும் இந்த 1.5 ஆண்டுகளாக நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் போயிட்டு இருக்குது இப்போ ஒரு 3 மாசமாக தான் ஸ்கூல்ஸ் திறந்துருக்காங்க இந்த இந்த பிள்ளைங்க அட்மிஷன் போடச்சுலேயே அந்த கல்லூரி முதல்வர் அவங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க நாங்க வந்து இது மாதிரி போட்டு வரலாமான்னு கேட்டிருக்காங்க அப்போ சொன்னாங்க ஸ்கூல்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் இது நாட் பெர்மிட்டட்னு அந்த கல்லூரி மீது சொல்லியிருக்கிறார் சொன்ன பிறகு 12 மாணவிகள்ல 6 மாணவி ஒத்துக்கிட்டாங்க மீதி 6 மாணவிகள் பள்ளி நிர்வாகத்தினுடைய அறிவுரை ஏற்காமல் இது பண்ணாங்க சார் இப்ப முதல்ல நம்ம வந்து சீருடை அப்படின்னு யூனிஃபார்முக்கு சீரான உடை ரைட்டுங்களா இப்ப அவங்க ஒரு நிர்வாகம் சொல்லியும் இப்போ உங்களுடைய உரிமை என்பது தனி மனித உரிமை கரெக்ட் பட் இன்ஸ்டிடியூஷன் உரிமை இருக்கு இல்லையா ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா அது ரோல் கோட் அந்த உரிமையை மீறமா இருக்கு இல்லையா அப்ப எது பெருசு ஒரு தனி மனித உரிமை பெருசா நிர்வாகம் நிர்வாகத்துக்கு பெருசா ஒரு ஒழுங்குக்குள்ள வந்து தான் ஆகணும் இப்ப என்னோட கேள்வி நான் ஏத்துக்கிறேன் உங்க கருத்து நான் ஏத்துக்கிறேன் இப்ப அதே ஒழுங்குக்குள்ள வந்து நாளைக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு வரக்கூடாது ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுக்கிற டயத்துல நீ துண்டு போட்டு வரக்கூடாது செருப்பு போட்டு தான் வரணும்னு சொல்லா அதையும் நீங்க ஏத்துப்பீங்க அப்படிதானே
இல்ல சார், இப்போ துண்டு போட்டு வரக்கூட நானே சொல்றேன், என்னுடைய மாணவர்களுக்கு பக்தி பக்தி மனதுக்குள்ள இருந்தா போதும், இந்த சிவப்பு துண்டோ காவி துண்டோ போட்டாதான் ஐயப்ப சாமி வருவாரு. நான் சொல்றது அதை சட்டமாக்கி அப்படித்தான் செய்யணும்னு ஒத்துக்கிறீங்க. இல்ல இப்ப இதுமே சட்டம் ஆகல சார், இல்ல நீங்க தான் சொன்னீங்க அந்த நிர்வாகம் அப்படி போட்டிருக்குன்னு. இப்ப அந்த நிர்வாகம் அப்படி சொன்னா அது ஓகே தான், ஓகே தான் சார். அதாவது மாலை போடாம தான் வரணும், மாலை போட்டு வரக்கூடாது. இல்ல சார், இப்ப வந்து ரெண்டு விஷயங்கள் சார். இப்ப உங்க சட்டைக்குள்ள எனக்கு தெரியாது, நீங்க பூணூல் போட்டிருக்கீங்கன்னா எனக்கு தெரியாது. துண்டு இப்ப வந்து வெளியில விசிபிள் இருக்கு இல்லையா, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இப்ப என்னோட மோதன் வெளியில தெரியுது, என்னோட ருத்ராட்சம் வெளியில தெரியாம நான் முடிக்கலாம் ரைட்டுங்களா. இப்ப ரெண்டு விஷயங்கள், இப்போ விசிபிளா தெரியக்கூடிய மத சிம்பிள்ங்கிறது வேற, ஓகே விசிபிளா தெரியக்கூடாது. இல்ல அப்படி இல்லையா சார், இப்ப எனக்கு எனக்கு நான் நான் வந்து பேர் சங்கர் நாராயணன் சார், நான் மனசுக்குள்ள ஜீசஸ் கூட நினைக்கலாம், அல்லாஹ் கூட நினைக்கலாம், இது வெளியே தெரியாது. ஆனா இது வந்து பெண்கள் வந்து உடக்கத்துடைய உடை வந்து வெளியே தெரியுதா இல்லையா? எனக்கு புரிஞ்சிருச்சு சார், ஓகே. இப்ப நான் சொல்றேன், கையில கயிறு கட்டி வரக்கூடாது, ஏன்னா கையில கயிறு கட்டினா வெளியில தெரியுது. ஆமா, கயிறு கட்டக்கூடாது. ஆமா சார். ஆனா கயிறு கட்டக்கூடாது என்று தம் போன முறை செங்கோட்டையின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் கயிறு கட்டக்கூடாது என்று ஒரு சுற்றறிக்கை வெளியானதற்கு அத்தனை பாஜகவினரும் கடும் எதிர்ப்பு. இது எங்க மத அடையாளத்தை புண்படுத்துறதுனாங்க. இல்லை சார், அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சார். அதாவது நீங்க வந்து தனி மனித உரிமைங்கிறது வேற, நடவடிக்கை எடுக்க வேண்டியது நிர்வாக ரீதியாக அந்த பள்ளி என்ன செய்யலாம், டிசி கொடுக்கலாம், நீங்க வேற பள்ளியில போய் சேர்ந்துக்கிடுங்கம்மா, எங்க கல்லூரியில இதுதான் சட்டம் சொல்லலாம், அரசு தலையிட்டு ஆவணம் செய்யலாம், யாரோ ஒரு பத்து பேர் போய் பிரச்சனை பண்ணுவது சரியா? இப்போ நான் ரெண்டு விஷயம் சார், இந்த ரெண்டு மதத்திலிருந்துமே அவுட் சைட் பீப்புள் என்றது இன்ஸ்டிடியூஷன். இப்போ முதல்ல யார் என்றானா, நான் முடிச்சிடறேன் சார். ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு 100 பேர் சொல்றாங்க, இந்த பொண்ணு அல்லாஹு அக்பர்னு சொல்லுது. இந்த பொண்ணு அல்லாஹு அக்பர் சொல்லி முடிச்ச உடனே ஒரு இஸ்லாமிய அமைப்பு அந்த பொண்ணுக்கு நாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் வீர பெண்மணின்னு சொல்லுது. அப்போ ரெண்டு பக்கத்துல இருந்துமே மத துஷ்பிரயோகம் நடக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்களை வந்து நான் ஒரு நிமிஷம் சார், சாரி நான் ஒரு வார்த்தைக்காக சொல்றேன், புரிதலுக்காக எனக்கு வேற எதுவும் தோணல, தப்பா எடுத்துக்காதீங்க, நேர்லயும் தப்பா எடுத்து. நான் உங்களை கெட்ட கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறேன் சார், உங்க குடும்பத்து பெண்கள் எல்லாம் திட்டுறேன் சார், நீங்க குழந்தை அடிப்பீங்க. என்னங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அடிச்சதும் தப்பு அப்படின்னு நான் சொல்றது எவ்வளவு அபத்தமான வாதமோ அந்த மாதிரி வாதம் சார். இது நான் திட்டினது தப்பு சார், நான் உங்களை ப்ரொவோக் பண்றேன், நான் உங்களை தூண்டுறேன், நான் உங்க சார் இப்ப நீங்க இருக்கிறீங்க இல்ல, நான் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கன்னு சொல்லி இல்ல சார், சார் நீங்க இருக்கிறீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு, அல்லது நீங்க போற பொது இடத்துல உங்களை சுத்தி நீங்க போயிட்டு இருக்கீங்க சார், உங்களை சுத்தி நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம், உங்க குழந்தை போற இடத்துல ஒரு 10 பேர் மாற்று மதத்தினர் அது இஸ்லாமியர்லயும் வச்சுக்கோங்களேன், போயிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்துனாங்க, அந்த குழந்தை எவ்வளவு பயப்படும், எவ்வளவு காயப்படும், காயப்படுமா? திருப்பி அந்த குழந்தை என்ன செய்யும், சாமியே சரணம் வைப்பா, வெற்றிவேல் வீரவேல் ஏதோ ஒன்று சொல்லும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் வளர்த்துருப்பீங்க, அது தப்பு இல்லை சொல்லணுங்கிறேன். ஏன்னா நீ அல்லாஹ் அக்பர் சொன்னால் அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லணும். சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, சூப்பர்மா பயப்படாமல் தைரியமாக சொல்லிட்டு வந்தமா, நீங்கள் பாராட்டுவீங்க, சரி பாராட்ட தான் செய்வீங்க. நீங்கள் சொல்லுங்க தப்பு அப்படின்னு சொன்னால் வெரி குட் சார். இப்போ நான் நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க இல்லையா, இன்னைக்கு காலையில் சென்னையில் ஒரு 100 இஸ்லாமிய பெண்கள் நம்முடைய தேசிய கொடிய தலையில கட்டி அவமதிச்சிருக்காங்க. இப்போ நீங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுவீங்களா, இந்த இஸ்லாமிய பெண்கள் தேசிய கொடி அவமதிச்சிருக்காங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது? ஏன் சொல்றேன் கேளுங்க, ஏன்னா மோடி அதுல மூக்கு சிந்தினார் ஒரு வாட்டி, நான் பகிரங்கமா பதிவு பண்றேன். ஒரு நிமிஷம் சார், தேசிய கொடியை எங்கெங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ரூல் இருக்கு சார், கிரிக்கெட் விளையாடும் போது ஆடுறாங்க பண்றாங்களா, யோகா நடக்கும் போது மோடி அதுல படுத்திருந்து யோகா பண்ணார். தேசிய கொடி